நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி முதலாவதாக அந்த செய்தியை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை இரண்டாவதாக நாம் பார்த்தோம். மூன்றாவதாக கடந்த வாரத்தில் ஆடுகளுக்கு நான் வாசல், நானே வாசல் என்று நாம் அடிக்கடி கேட்டிருந்தாலும் ஆடுகளுக்கு நான் வாசல் என்கிற அந்த வார்த்தையை முன்னிட்டு கடந்த வாரத்தில் ஏழாவது வசனம், யோவான் 10:7, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற அந்த வார்த்தை. நானே ஜீவ அப்பம் என்கிற அந்த பதம், நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்கிற பதம், நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன் என்கிற ஒரு பதம், ஒவ்வொன்றிலும் நானே நானே என்று சொல்லும் பொழுது யூதர்கள் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தேவன் மோசேயின் இடத்திலே சொன்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன், நானே நான், ஐஎம் ஹூ ஐஎம் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை அவர்கள் இலகுவாக தேவன் இயேசு கிறிஸ்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற அந்த பதத்தை அவர் வெளிப்படுத்துவதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பது இந்த பதத்தின் மூலமாக அவர்கள் அறிகிறதை பின்வருகிற வசனங்களிலே நாம் முதலாவது அந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். அவர்கள் தன்னை தேவனோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார் என்று சொல்லி கல்லை எடுத்து அவர்கள் அடிக்க அவர்களை முற்பட்டார்கள். பலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற அந்த வார்த்தையானது மிக தெளிவாக நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் மறக்கக்கூடாது. இந்த நாளிலும் நாம் பார்க்கிற நான்காவது தலைப்பு நானே நல்ல மெய்ப்பன் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளில் நாம் கவனிக்க இருக்கிறோம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன். அந்த அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நானே அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். அந்த அப்படின்னா என்ன, தெர் இஸ் நோ ஒன் எல்ஸ் அப்படிங்கிறது அவர் வலியுறுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வேதாமம் முழுவதும் மெய்ப்பர்களும் ஆடுகளுமாக நிரம்பி இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஆதியாகமம் துவங்கி கடைசி புஸ்தகங்கள் வரை ஆடுகளை குறித்து மெய்ப்பர்களை குறித்து மிக அதிகமாக வேதாமம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். முதல் பலி செய்யப்பட்ட ஆடாகிய ஆபேல், ஆதியாகமம் 4:2 படிங்க. ஆதியாகமம் 4:2, ஆபேல் என்ன பண்றாராம், அவர் ஒரு ஷெப்பர்ட், ஆபேல் இஸ் எ ஷெப்பர்ட், அபேல் வாஸ் எ ஷெப்பர்ட், அவர் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். முதல் முதல் அவன் கொலை செய்யப்பட்டவன். இரண்டாவதாக ஆதியாகமம் 29:6 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 29:6, மோசே, அதாவது யாக்கோபும் யாக்கோபனுடைய மனைவி ராகேலும் ஆடுகளை மேய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யாக்கோபும் ராகேலும் இரண்டு பேருமே ஆடுகளை மேய்க்கிறவர்கள். அடுத்தபடியாக யாத்திராகமம் 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, யாத்திராகமம் 2வது அதிகாரம்
16:16-21 வசனங்கள் முடிய வாசிக்கும் பொழுது மோசேயும் மோசேயின் மனைவி சிப்போராளும் ஆடுகளை மேய்க்கிறவர்களாக இருக்கிறதை நாம் அந்த இடத்துல வாசிக்க முடியும். முதலாவது ஆபேலை பார்த்தோம், அவர் மேய்ப்பன். யாக்கோபும் ராகேலும் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். மோசேயும் சிப்போராளும் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். இப்படி அநேக காரியங்களை பார்க்க முடியும். நிச்சயமாய் நாம் மறக்க முடியாது, தாவீதும் ஒரு மேய்ப்பன் என்பதை நாம் அறிந்த ஒரு காரியம். தாவீது அவரும் ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பன். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சனகரிப் சங்கத்திற்கோ பரிசேயர்களுக்கோ அரண்மனையாளர்களுக்கோ எருசலேம் தேவாலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களுக்கோ முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கோ அல்ல, மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்பட்டது. இட் வாஸ் நாட் அனௌன்ஸ் டு சன்ஹெட்ரின், இட் வாஸ் நாட் அனௌன்ஸ் டு த கிங்ஸ், இட் வாஸ் நாட் அனௌன்ஸ் டு த பிரீஸ்ட், பட் டு த ஷெப்பர்ட். அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்று பாருங்கள். ஆடுகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும், மேய்ப்பர்களை உருவாக்குகிற தேவன், ஆடுகளை பராமரிக்கிற தேவன். வேதாமம் முழுவதும் ஆடுகளை குறித்தும் மேய்ப்பர்களை குறித்தும் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 100:3 வசனத்தை வாசிங்க. மிக அற்புதமான ஒரு வசனத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 100:3. வேதாகமத்திலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் ஆடுகளாக அதிகமாக நாம் சித்தரிக்கப்படுகிறோம். ஆடுகளை போல, we are portrayed as a sheep in Bible. ஒரு ஆடு, ஆடை போல, ஆடுகளைப் போல நாம் வேதாகமம் நம்மை அழைக்கிறது. தேவன் மேய்ப்பராகவும் நாம் அவர்களின் ஆடுகளாகவும். இந்த சங்கீதம் 100:3 எப்படி சொல்கிறது? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் எப்படி இருக்கிறோமாம்? அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் மேய்த்து கொண்டு போகிறார், நாம் அவர் பின்னதாக போகிறோம். நம்முடைய தேவைகளை அவர் கவனிக்கிறவர், நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிகிறவர். அது இன்னும் ஆழமாக கீழ் வருகிற நாட்களில், கீழ் வருகிற வசனங்களில் நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:11, ஐசாயா சாப்டர் 40:11, 40:11, 845, பேஜ் நம்பர் 845. ஒரு அழகான ஒரு வசனத்தை பாருங்க. எப்படி நடத்துறாராம்? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவாராம். அந்த வசனத்தை நம்ம எத்தனை பேர் இதுவரைக்கும் கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. கறவல் ஆடுகளை எப்படி நடத்துறாராம்? மெதுவாய் நடத்துகிறார். அதாவது மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்க்கிறவர் ஒன்று, இரண்டாவது ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து, மூன்றாவது கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். மெதுவாய்னா அப்படியே ஆடு அழுங்காம குழுங்காம அப்படியே மெதுவாக கொண்டு போறதில்லை, மெதுவாய் நடத்துவார்னா சாஃப்டாக நடத்துறாராம். அதுக்கு டேமேஜ் வந்துடாம பார்த்துக்கொள்கிறாராம், அது டயர்டாகி கீழே விழுந்துடாம பார்த்துக்கொள்கிறாராம். அது வந்து ஏற்கனவே தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஆகவே அது பலவீனப்பட்டு அதற்கு ஒன்றும் மரணம் ஏற்பட்டு விடாதபடிக்கு, வியாதி வந்து விடாதபடிக்கு. நம்ம ஊரில் பிள்ளை பெற்ற தாய்கள் என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப காலங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. சீக்கிரமாக ஏதாவது வியாதி வந்துடும், காலையில் நீ குளிக்கக்கூடாது, நைட்டு குளிக்கக்கூடாது, வெயில் இருக்கும்பொழுது தான் குளிக்கணும், சுடுதண்ணியில் குளிக்கணும், வந்து அழுக்கு துணி போட்டுடக்கூடாது, சுடுதண்ணியில் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா பிள்ளை கெட்டு போயிடும், ஏதாவது நீ சாப்பிடும்பொழுது நல்லா வேக வச்சு சாப்பிடணும், வெண்ணு சாப்பிடணும், இல்லைன்னா அது வந்து உனக்கு கெடுதி பிள்ளைகளுக்கும் கெடுதி. அதாவது ஒரு குழந்தையை பார்த்து கொள்ளுகிற அளவிற்கு அந்த தாயை பார்த்து கொள்வார்கள். ஏனென்றால் அது பிள்ளை பெற்ற உடம்பு சொல்லுவாங்க, பிள்ளை பெத்த ஒரு பச்சை பிள்ளை பெத்த உடம்பு, பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அது வந்து இலகுவாக வியாதியை பற்றி கொள்ளக்கூடிய தன்மையிலே அந்த தாய் அந்த நேரத்தில் இருக்கிறார். அப்போ தேவன் அதை கவனிக்கிறார் பாருங்க. கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார், கேர் எடுக்கிறாராம், அதிக சேஃப்டி எடுத்துக்கொள்கிறாராம். நான் ரொம்ப நானே ஜாஸ்தியா உங்களுக்கு சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். வசனம் இருக்காது, வசனத்தை வாசிங்க. பிரியப்பட்ட அந்த ஏசாயன் 40:11 எழுதிக்கோங்க. ஆதியாகமும் 33:13 என்று பிற்காலங்களில் இந்த வசனம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமும் 33:13 ஆதியாகமும் 33:13 வசனம் வாசிங்க. கறவல் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாக ஓட்டினான், வேகமா வரட்டினா, வேகமா ஓட்டினான், அதை வந்து என்னுடைய போக்குக்கு நான் அதை ஓட்டினான், நான் பலமா இருக்கிறது மாதிரி அதை ஓட்டினான், என்ன ஆகுமா, வந்து எல்லாம் ஆண்டு போகும், எல்லாம் சேர்த்து போயிடும். எவ்வளோ தேவன் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறாரு, கறவல் ஆடுகளை அதற்கு உரிய தன்மையை கொடுக்கிறார், அதற்கு உள்ள மென்மையை அனுமதிக்கிறார். அப்போ கறவல் ஆடுகள்னா யாரு, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள், மற்ற ஆடுகளுக்கு உதவியாக இருக்கிறவர்கள், மற்ற ஆடுகளை போஷிக்கிறவர்கள், மற்ற ஆடுகளை வழி நடத்துகிறவர்கள், மற்ற ஆடுகள் இறந்து போய்விடாமல் மாண்டு போய்விடாமல் இருப்பதற்கு தன்னுடைய பலத்தை கொடுத்து உதவுகிறவர்கள், அவர்களை கறவல் ஆடுகள். அப்போ தேவன் மற்ற ஆடுகளை, சிறிய ஆடுகளை தன்னுடைய புயத்திலே அவர் சேர்த்து கொள்கிறார், தன்னோடு சுமக்கிறார், மடியிலே சுமக்கிறார். வளர்ந்த ஆடுகள் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு வருகிறது, ஆனால் வளர்ந்த ஆடுகளை காட்டிலும் சிறிய ஆடுகளை, தன்னுடைய மடியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஆடுகளை போஷிக்கிற ஒரு ஆடு, தாய் ஆடு, கறவல் ஆடுகளை தேவன் கவனமாய் பார்த்து அதற்கு இன்னும் விசேஷமான சலுகைகளை கொடுக்கிறாராம். கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார், அது பாதிப்பு வந்துடக்கூடாது, அதுக்கு டேமேஜ் வந்துடக்கூடாது, அதோடைய சரீரம் கெட்டு போய்விடக்கூடாது. எவ்வளவு கரிசனை உள்ள தேவன். மெய்ப்பர் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள பேக்ரவுண்ட் எவ்வளவு ஆழமான ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:34 வசனத்தை வாசிங்க. மார்க்கு 6:34 மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று அறிந்த பொழுது அவர்களை இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று பார்க்கிறோம். மெய்ப்பன் அவசியமாயிருக்கிறது, மெய்ப்பன் அவசியமாயிருக்கிறது. வழி நடத்துவதற்கு ஆள் இல்லை, வழி சொல்வதற்கு ஆள் இல்லை, கவனிப்பதற்கு ஆள் இல்லை, புத்தி சொல்வதற்கு ஆள் இல்லை, எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை, பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை, அதற்கு வேண்டிய ஆகாரத்தை கொண்டு சரியான நேரத்தில் கொண்டு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆடுகளுக்கு இதெல்லாம் அவசியம். நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல மிக தெளிவான ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் என்ன சொல்றாரு, வேற யாரும் மெய்ப்பன் இல்லை அப்படிங்கிறார். நானே நல்ல மெய்ப்பன், ஐ ஆம் த ஒன்லி ஒன், நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னா வேற யாரும் நல்ல மெய்ப்பன் இல்லை, அவர் அளவுக்கு இல்லை. அந்த ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு தேவன் அதை சொல்றாருன்னா எனக்கு தான் தெரியும் என்னுடைய ஆடுகள் எப்படி இருக்கும், என்னுடைய ஆடுகள் எதை கவனிக்கும், என்னுடைய ஆடுகள் எப்படி நடந்து கொள்ளும், என்னுடைய ஆடுகளுடைய பெயர் என்ன, என்னுடைய ஆடுகளுடைய நிலைமை என்ன, நானே நல்ல மெய்ப்பன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, சாரி பவுல் பேதுரு சொல்லுவார் அப்போஸ்தலன் 4:12 பயங்கரமா ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த வசனம் எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும். அவராலே அன்றி, 165 அப்போஸ்தலன் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அவராலே அன்றி வேறு யாருனாலும் கிடையாது. நீங்கள் எந்த மொழியில் ஓடினாலும், எவ்வளவு மலைகள் ஏறி இறங்கினாலும், நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டாலும், காவடி எடுத்து
உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு நீங்கள் கீறி உளுந்தாலும், எண்ணெயை வச்சுக்கிட்டு நீங்கள் உருண்டு ஓடினாலும், மழையிலிருந்து உருண்டாலும் சரி, தலையில் உருண்டாலும் சரி, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்கள். அவராலே அன்றி ஒருவர் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே என்பதை தெளிவாக சொல்கிறார். நாம் போய் நம்முடைய ரட்சிப்பை தேடிக்கொள்ள முடியாது. நான் மொட்டை அடிப்பதனாலேயோ, என்னுடைய நகங்களையும் முடிகளையும் வெட்டி எடுத்துக் கொள்வதனாலேயோ ஒரு நாளும் ரட்சிப்பு வருவதல்ல. அது என்னுடைய சொந்த கிரியை. இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு என்பதை அங்கே அவர் சொல்கிறார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு எங்கே எல்லை ஆரம்பிக்கிறார் பாருங்க. வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை. எவ்வளோ அழகாக அதை கொண்டு வர. அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பது நமக்கு தெளிவாக சொன்னது போல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நோபடி எல்ஸ் இஸ் எ குட் ஷெப்பர்ட். அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்பை அவர் அங்கு கொண்டு வருவார். அடுத்தபடியாக வேதாமம் நம்மை எப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். யோவான் 10:11-13 முடிய வாசிங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குவான். மேய்ப்பனாய் இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியான மோனாய் வருகளவே கண்டு ஆடுகளை எடுத்து ஓடி போடுவான். அப்பொழுது மோனாய் ஆடுகளை கீழே அவர்களை சிதறெடுக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனால் அவையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட்டான். எப்படிப்பட்ட மேய்ச்சல், எப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு வருகிறது? நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த பாதுகாப்பானது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாதுகாப்பும், உள்ளிலிருந்து தவறான மெய்ப்பின இடத்திலிருந்தும் பாதுகாப்பு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகிறதா இருந்தா, இரண்டு வகையான சீசனிலே இரண்டு வகையான அரண் அங்கு சொல்லப்படுகிறது. வின்டர் சீசனிலே ஒரு டைப் ஆஃப் அரணும், சம்மர் சீசனிலே ஒரு டைப் ஆஃப் அரணும் அங்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அதை ஆழமாக கொண்டு போகும் பொழுது நம்முடைய சப்ஜெக்டை நாம் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் அதனால் அதை மேலோட்டமாக நான் கொண்டு வருகிறேன். ஓநாய்கள் தவறான வழி நடத்துதலிலிருந்து தன்னுடைய ஆடுகளை நல்ல மெய்ப்பன் கவனிக்கிறான். அதுதான் நான் வந்து ஆதாரமாக கொண்டு வருகிறேன். தவறான மேய்ச்சலிலிருந்தும், எதிராளிகளான மேய்ச்சலிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும் வேதாகமம் நம்மை காத்து கொள்ளுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பனாக அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் ஆடுகளாக இருக்கிறோம் என்று நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆடுகளாக நம்மை ஒப்பிடுகிறார். இந்த ஆடுகள் ஏன், நம்மை ஏன் ஆடுகளாக ஒப்பிட வேண்டும்? ஏன் ஒரு சிங்கமாகவோ அல்லது ஒரு புலியாகவோ, ஒரு நாயாகவோ, ஒரு நரியாகவோ, ஒரு பூனையாகவோ நம்மளை சித்தரிக்கவில்லை? யாராவது சொல்ல முடியுமா, ஏன் நம்மளை ஒரு சிங்கமா நினைக்கலாம், ஏன் புலியா நினைக்கல? சரி, அப்போ சிங்கம் புலியெல்லாம் வேண்டாம், நாயா கூட நம்ம நினைக்கல. நாய் இவ்வளோ நல்ல நன்றி உள்ள நாய், சரி அதெல்லாம் போட்டோம். நாய் கூட நம்ம வந்து தப்பா பேசிட்டு இருக்கோம். பூனையாவது நம்மளை நடத்துக்கலாம். இந்த எதுலையுமே அடங்காத ஒரு விசேஷ தன்மை ஆடுகளுக்கு உண்டு. ஆடுகள் எப்பொழுதுமே சார்பு உடையவை, டிபெண்டன்ட் அண்ட் வல்னரபிள், சார்பு உடையவை. ஆபத்து பெற்றுக்கொள்ளக்கூடியவை, அதாவது பாதிக்கப்படக்கூடியவை, வல்னரபிள். ஏதாவது யாராவது அதில் வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆடுக்கு தனியாக நீங்கள் எந்த ஆடையும் நீங்கள் பார்த்துட முடியாது. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரோட்டில் தெரிகிற ஒரு ஆடை நீங்கள் பார்க்க முடியாது. சாயந்தரம் வீட்டுக்கு போயிடும்.
அதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், அதுதான் ஆடு. அந்த ஆடுக்கு எப்பொழுதுமே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வகை அதுக்கு இருக்கும். தனக்கு தானே திடீர்னு இருந்தாப்புல அது குதிக்கும். அதனுடைய ஏன் அது குதிக்குதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த ஆடு இட்ஸ் ஆல்வேஸ் டிபெண்டபிள் அண்ட் வல்னரபிள், சார்ந்து இருக்கணும். யாரையாவது சார்ந்து இருந்தால்தான் அதுக்கு முடியும். இட் கெனாட் ஒர்க் இண்டிபெண்ட்லி. சுயமாக எதையும் செய்ய தைரியமற்ற ஒரு பிராணி, சிங்கமோ புலியோ நாயோ பூனையோ யாரும் இல்லைனா அது பாட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும், குப்பை தொட்டியில் யாரையாவது உட்காந்துக்கிட்டு குப்பையில் வர ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும். இன்னொரு ஆள் வந்தாங்கன்னா எடுத்து பீறி அது தன்னுடைய ஆபத்தை அதனாலே பாதுகாத்து கொள்ள முடியும். தனக்கு வருகிற ஒரு ஆபத்தை அதனாலே பாதுகாக்க முடியும். அதனால் ஆடிற்கு ஒரு நாளும் தன்னுடைய ஆபத்தை தனக்கு தானே எதிர்க்க முடியாது, எதிர்க்க தெரியாது. என்னைக்காவது ஒரு ஆடை பார்த்துருக்குறீங்களா? ஹவ் எவர் சீன் அ ஷீப் டிஃபெண்ட் இட் செல்ஃப்? தனக்கு தானே சண்டை போட்டுக்குமா ஆடு? இன்னொரு ஆட்டை பார்த்து முட்டிக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் அது பாட்டு உட்காந்துக்கிறோம். ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் அது தன்னை எதிர்த்து போராட தெரியாது. என்னை வெட்டதான் போகிறாங்க, பக்கத்தில் கத்தி இருக்குது, பக்கத்தில் ஒரு ஆடை வெட்டிட்டு அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டுலாம் ஓடாது, பேசாமல் இருக்கும். அது அடுத்து வந்து வெட்டுற நேரம் கத்தும், வேணு கத்தும். அப்போது பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவை சார்ந்து தான் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு மிருகம் ஒரு. அதனால தான் நம்ம எல்லாம் தேவன் ஆடுகள் என்று சொல்கிறார். நாம் எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனை சார்ந்து இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக யாரை சார்ந்து விடுவோம்? பிசாசினுடைய வழிக்கு போய்விடுவோம். இப்போ தேவனை சார்ந்து நிற்காத பட்சத்தில் வெளிச்சம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். வெளிச்சம் இருந்தால் வெளிச்சம், வெளிச்சம் இல்லைன்னா என்ன? இருள் தான் இருக்கும். இப்போ தேவனோடு நாம் சார்ந்து இல்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நாம் பிசாசின் செய்கைகளுக்கு உடன்பட்டு விடுகிறோம். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய தன்மை ஆடுகளுக்கு உண்டு என்று சொல்றது போல, நாம் ஆடுகளாக இருக்கிறதுனாலே நிச்சயமாய் தேவனாகிய கிறிஸ்துவனுடைய மேய்ச்சலிலே நாம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஆபத்துக்கு உள்ளே கடந்து சென்று விடுகிறோம். யோவான் 10:26 இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கடந்த வாரத்தில் இதை குறித்து நாம் அதிகமாய் நாம் கவனித்தோம். ஒரு ஆடு எப்படி போகும், ஒரு செம்மறி ஆற்றுக்கும் வெள்ளாற்றுக்கும் உள்ள வித்தியாசம், அது எப்படி அணைத்து கொள்ளுகிறது, ஏன் ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறது, ஏன் ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் சொல்கிறார், இதெல்லாம் நம்ம வந்து கடந்த வாரத்தில் மிக விஸ்தாரமாக கவனித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ நாம் நம்முடைய மெய்ப்பனாகிய கிறிஸ்துவை அறிகிறவர்களாக இருந்தால் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோமாம். அவர் அறியலைன்னு சொன்னால் அவருடைய பேச்சு நம்ம கேட்க மாட்டோம், நமக்கு இஷ்டத்துக்கு ஓடுவோம். அவர் உள்ள வண்ணம் நம்ம வெளியே போவோம், உட்காருன்னா நம்ம எந்திரிப்போம், எந்திரினா உட்காருவோம், ஓடுனா நிற்போம், நின்றுனா ஓடுவோம், எல்லாத்துக்கும் மாறி மாறி நம்ம செய்வோம். ஏன்னா அவரை நான் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அவர் தான் என்னுடைய தலை, நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன், அவரே என்னுடைய மூளையாக இருக்கிறாருன்னா அவர் சொல்கிறது எல்லாம் நம்ம கேட்டுருவோம். வி வில் நாட் ஹாவ் அ செப்பரேட் திங்கிங், வி வில் நாட் ஹாவ் அ செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷன், வி வில் நாட் கிரியேட் அவர் ஓன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நமக்கு நாமே புதிய இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் கிரியேட் பண்ணிக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஆடுகள்னால் நான் சொந்தமாக பேசாமல் இருக்கணும். ஆடு தேவன் என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்க போகிறேன், அவ்வளோதான். அப்போது இப்பேற்பட்ட ஒரு மெய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார் என்று ஒரு நான்கு காரியங்களை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 10:23 வாங்க. ஜெரேமியா சாப்டர் 10:23. எரேமியா 10:23. பார்த்தீங்களா, நம்மை நாமே நாம் நடத்தி கொள்ள முடியாதான். நமக்கு நாமே ஒரு விசேஷத்தை தேடிக்கொண்டு, நமக்கு நாமே ஒரு பிளான் போட்டுக்கொண்டு, நமக்கு நாமே பிரியப்பட்டு கொண்டு, இப்படி செஞ்சா சரியா இருக்கும், அப்படி செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது?
மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். நான் என்ன பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னா ஒன்றும் நடக்காதுங்கிற. யூ கெனாட் டூ எனி திங் யுவர் செல்ஃப். மனுஷனாக நாம் இருக்கிறோம், நாம் ஆடுகளாக இருக்கிறோம், நமக்கு மெய்ப்பன் சொல்லுகிறது படி செய்தாலே அன்றி. இன்னைக்கு பிரசங்கத்தில் தான் அந்த சப்ஜெக்ட் தான் வந்தது. தேவன் நமக்கு அனுமதித்ததை நாம் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்கிற அந்த தன்மையை உணர்ந்து அதை நாம் அனுமதித்தால் தேவன் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நமக்கு நாமே மனுஷனுடைய வழியை நாம் நமக்கு பிரியப்பட்ட வழியை தேடுகிறவர்களாயிருந்தால் நாம் அகப்படுவோம் என்கிறதை நாம் அறிகிறோம். நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. Proverbs chapter 3 verse 5 and 6. பாத்தீங்களா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் சொந்தமா நான் பிளான் பண்ணணும், சொந்தமா நாங்க இப்படி அப்படியே உட்கார்ந்து நைட் எல்லாம் யோசிக்கிறது, பகலெல்லாம் யோசிக்கிறது, அப்படியே போட்டு மண்டே உருட்டி 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 இதை பண்ணிரும் அதை பண்ணிரும் இப்படி பண்ணிரும் இங்க போயிரும் அங்க போயிரும் இதுல பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு எல்லா பிளானும் பண்றது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது என்றால், நான் தேவனுடைய மேய்ச்சு மெய்ப்பனான்னு மெய்ப்பன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகளா இருக்கிறது என்று சொன்னால், நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் என்னை எங்கு விட்டிருக்கிறாரோ, அவர் என்னை எந்த ஷெல்டர்ல விட்டிருக்கிறாரோ, எந்த அரணில் அடைத்து வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல என்னை கொண்டு போய் விட்டிருக்கிறாரோ, எப்பேற்பட்ட புல்வெளியில் என்னை கொண்டு விட்டாரோ, எப்படிப்பட்டதான அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விட்டாரோ, அவர் சொன்னதை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். நம்ம என்ன பண்றோம், நாமே ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு நாமே வழியை கூட்டிக்கிட்டு நமக்கு நாமே சுத்தப்படுத்தி கொண்டு போனோம் என்று சொன்னால் குழியிலே விழுவது நிச்சயம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது நாம் அல்ல அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார் என்று. ரொம்ப பிரபலியமான அந்த சங்கீதத்துக்கு வரும் 23 சங்கீதம். ஒரு மெய்ப்பனாக தாவீது மெய்ப்பன் பார்வையிலே இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பன் பார்வையிலே தேவனை குறித்து பேசினதான அந்த சங்கீதம் மிக அதிகமாய் ஆழமான ஒரு சங்கீதம் என்று நாம் நன்றாய் அறிந்த ஒரு காரியம். 2 என்ன சொல்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள், புல்லு இருந்துச்சுன்னா அங்கே போய் விறுவிறு ஓடிப்போய் இல்லை ஆடு ஒரு 2 எல்லாத்தையும் காலி பண்ணிடும். நம்ம வீட்டில் பாதுகாப்பாக செடி வளர்த்து வச்சுருப்போம், இப்படி திரும்பி வர்றதுக்குள்ளே வந்து அப்படியே எல்லாம் அந்த மேலே இருக்கிற மொட்டுக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். அப்போதான் அவ்வளோ 4-5 அழகாக வளர்ந்து துளர்த்து இருக்கும். டக்கு 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 டக்குன்னு 2 வச்சதுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போகும். இப்போ புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அவர் விட்டாருன்னா அந்த ஆடு எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடும். நமக்கு தெரியாமல் ஒரு 2 காலி பண்ணக்கூடிய ஒரு ஆடு புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விட்டார்னா பொறுமையாக நின்று ஃபுல்லாக திருப்தியாக அது சாப்பிடக்கூடிய அதனுடைய தன்மையை புரிந்து வேண்டிய அளவிற்கு போதுமான அளவிற்கு அவரே கொண்டு போய் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிற ஒரு தேவன். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை இன்னும் கொண்டு போய் விடுகிறார். கலங்குற தண்ணி வர்ற போகிற தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிறது இல்லை, அமர்ந்த தண்ணி அப்படியே ஃபில்டர் ஆகி பொறுமையாக உங்களுடைய கண்ணே நீங்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு அமர்ந்த தண்ணீர்கள். இப்போ தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நியமித்து கொடுத்துருக்கிறார். வேதாமத்தை டெய்லி இன்னைக்கு எனக்கு காலில் பேசுவார் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே என்ன இடத்துல பேசும்னா வேற யாராவது காதில் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். பைபிள் சொல்லியிருக்கு நமக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், ஏன் செய்யணும், எல்லாவற்றையும் வேத வாக்கியங்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறது. அதை நாம் படித்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டுமே ஒழிய தேவனின் இடத்துல பேசுவார்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருந்தோம்னா தேவன் பேசுறது மாதிரி வேற ஒருத்தன் பேசிட்டு போயிடுவான். வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 3:16.
ரெண்டு தீமோத்தேயு 3:16 293 பக்கம். எல்லாவற்றையும் அவர் எழுதி வைக்கிறாராம். தேவ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், அதாவது ஆடுகளாகிய நாம், தேறினவனாக பெஸ்டா நிற்கும்படியாக, எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நமக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்குறாராம்? பெஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாராம், பெஸ்ட் காரியங்களை கொடுக்குறாராம். நீங்க நேர்த்தியா எங்க போய் நின்னாலும் இவனை மாதிரி ஆள் இல்லை. தானியல் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, தானியல் மாதிரி வேற யாரும் இல்லைங்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபத்தினியை பார்க்குறாங்க, இவங்கள மூணு பேரை பாரு யாருமே இல்லைங்கிறாங்க. ஏனென்றால் வேதாமத்தை அவர்கள் படித்ததுனாலே, வேதாமத்திலுள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கிறதுனாலே. சங்கீதம் 119 ஒரு வசனம் ரொம்ப பிடித்த ஒரு வசனம், அதை அவர் சொல்லுவார் பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்க, 119 100 வசனம். உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அதுக்கு மேல ஒரு வசனத்தை 99 படிங்க. எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. உம்முடைய சாட்சிகள், அதாவது நான் வேதத்தை நான் படித்து 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 அதை ஆராய்ந்து அறிந்து அதை புரிந்து அதை நான் அபியாசித்துக் கொண்டு எப்பொழுதும் இதே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்காக நான் வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் எனக்கு யார் வந்து என்னை போதிக்கிறாங்களோ அவங்கள காட்டிலும் நான் புத்தி உள்ளவனாய் அறிவுள்ளவனாய் அறிந்து கொண்டவனாய் நான் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் அதை பிடித்து கொண்டிருக்கிறபடியால் பெரியவங்களை காட்டிலும் அறிவாளிகளை காட்டிலும் முதியவர்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அறிவும் ஞானமும் எங்கிருந்து வந்துச்சப்போ? பைபிளிலிருந்து வருகிறது, வேதாமத்தை படிக்கும் பொழுது வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நடக்க வேண்டும், என்னுடைய வேலையில் நான் எப்படி நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பெற்றோராக நான் எப்படி நடக்க வேண்டும், என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளைகளாக எப்படி நடக்க வேண்டும், என்னுடைய முதலாளிக்கு நான் எப்படி நல்ல ஒரு வேலைக்காரனாய் நடந்து கொள்ள முடியும், என்னுடைய வேலைக்காரர்களுக்கு நான் எப்படி நல்ல முதலாளியாய் நடந்து கொள்ள முடியும், என்னுடைய சபை மக்களுக்கு நான் எப்படி நல்ல ஊழியக்காரனாய் நடந்து கொள்ள முடியும், என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் எப்படி நல்ல ஒரு சபையாராக நடந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் அரசாங்கத்துக்கு ஒரு தேசபக்தனாக எப்படியெல்லாம் வேணுமோ எல்லாவற்றுக்கும் வேதாமம் சகலவற்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாம். நாம் அதை படிக்கிறதுக்கும் அதை தியானிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு நேரம் இல்லை. யாராவது எடுத்து ஏதாவது சொன்னாங்கன்னா நமக்கு அது தியானமாக இருக்கும். ஆனால் நாம் இதை எடுத்து படித்து அதை புரிந்து கொள்கிறோம்னா நமக்கு நேரம் இல்லை. அப்படின்னா என்ன நடக்கும்? அறிவும் ஞானமும் வேதாமத்திலேருந்து நமக்கு வராது. மனுஷ ஞானம் வந்துவிடும். மனுஷ ஞானத்தை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஷெப்பர்டாக, ஒரு மெய்ப்பனாக இருக்கும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய சகல விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நமக்கு கொடுக்கிறார் என்பது அறிகிறோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஊட்டச்சத்தையும் கொடுக்கிறாராம். ஹார்லிக்ஸ் பூஸ்டுக்கு பூஸ்ட், காம்ப்ளான் உங்களுக்கு என்னெல்லாம் எந்தெந்த ஏரியாலெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லா விதமான நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் என்று சொல்கிறார். சங்கீதம் 23:2 பார்த்தோம் இல்லையா, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அது ரெண்டுமே அபரிதமான ஒரு காரியத்தை சொல்கிறது. அபரிதமான ஒரு மேய்ச்சல், அபரிதமான ஒரு தேவைகளை நமக்கு அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். சங்கீதம் 23:5 பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதில் ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ஸ். அதாவது ரெண்டு கோணங்கள். முதலாவது கோணம், ஒரு மெய்ப்பனாக ஒரு ஆடை பார்க்கிற ஒரு கோணம். ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடுக்கு ஒரு ஆடை பார்த்து அவன் அந்த ஆடுக்கு தலையில் எண்ணத்துக்கு எண்ணெயை ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு கோணம். ஒரு மெய்ப்பனாக இதை இந்த சங்கீதத்தை வாசிச்சிங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னா, ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடுக்கு தலையில் எண்ணத்துக்கு எண்ணெயை ஊற்றணும். அதை தான் நம்ம கவனிக்கணும். இப்போ அந்த ஆடுகள் மேயுது, போய் அப்படியே புல்லெல்லாம் போய் அப்படியே ஏடுது, எல்லா இடத்துலையும் போய் வாய் வைக்கிது, செடியை கடிக்குது, வக்கீலை கடிக்குது, எல்லா செடியும் எந்த செடி காட்டினாலும் அள்ளி வாயிட்டாப்புன்னு வாயில் போட்டுரும், அதுக்கு தெரியாது. இப்போ இந்த ஆடுகள் சாப்பிடும் பொழுது வாயும் மூக்கும் பக்கத்தில் தான் இருக்கும். வாயும் மூக்கும் பக்கத்தில், அந்த சுவாசிக்கிற மூக்கும் சாப்பிட்ற வாயும் பக்கத்துலேயே இருக்கும். இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகும் பொழுது மூக்கு பக்கத்துலேயே, மூக்கில் இடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த புழுக்கள் வண்டுகள் சின்ன சின்ன கிருமிகள் இந்த வாயில் சாப்பிடும் பொழுது மூக்கு துவாரத்திலையும் உள்ளே ஏறும். மூக்கு துவாரத்திலையும் இந்த புழுக்கள் அப்படியே உள்ளே ஏறி, வண்டு சின்ன சின்ன வண்டுகள் ஏறி, கிருமிகள் மூக்கில் ஏறி அது போய் மூளையில் போய் உள்ளே உட்கார்ந்துருது. நம்ம காதுக்குள்ளார ஏதாவது ஒன்று ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரத்தில் சும்மா உட்காந்துருப்போமா? வீட்டே ரெண்டாக்கிடும். இப்போ அந்த ஆடு மூக்குக்குள்ளார போய் தலைக்குள்ளார ஒன்று ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அதனால தான் இருந்திருந்தாப்புல குதிக்கிறது, இருந்திருந்தாப்புல டப்புன்னு குதிக்கும், போய் செவரத்தில் போய் முட்டும், இன்னொரு ஆடை பார்த்து முட்டும். எதுக்குன்னே தெரியாது, நீங்கள் போயிட்டுருப்பீங்க, பின்னாடி வந்து அவங்கள முட்டி விடும். ஏன்னா அதுக்கு இருக்க முடியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது, தலையை போட்டு அதை பிச்சு எடுக்கும். அதுக்கு நீங்கள் ஆடு போய் ஆட்டு தலையை நீங்கள் போய் வாங்குங்க, பாய் கடையில் போய் ஆட்டு தலை வாங்குங்க, உடனே வெட்டி அப்படியே கொடுத்துட மாட்டார். தெரிஞ்சவங்களுக்கு அவங்க கேட்டு வாங்குவாங்க, அதை கிளீன் பண்ணி கொடு அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணுவார், கிளீன் பண்ணால் தலையை ஓப்பன் பண்ணி மூளையில் வண்டு புழு எடுத்துகிட்டு தான் கொடுப்பார். அப்படியே வீட்டில் வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட முடியாது, அதில் தலையில் புழு இருக்கும், அந்த மூளையில் வண்டு இருக்கும், அதை வந்து அவர் எடுத்துட்டு கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் கையில் கொடுப்பார், சேஃபாக கொடுக்குறார். அந்த புழுவை, அந்த கிருமியை, தலைக்கு உள்ளே இருக்கிற கிருமி அதற்கு கேடு உண்டாக்குறது என்பதை அறிந்து இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு எண்ணெயை தலையில் மூக்கில் ஊற்றி அதுக்கு குணப்படுத்துகிறான். இது ஒரு மெய்ப்பனுடைய பாதை. மெய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இப்போ இரண்டாவது கோணம், செகண்ட் ஆங்கிள், தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவது என்பது ஒருவரை கனப்படுத்துவது, ஒருவரை மகிமைப்படுத்துவது, ஒருவரை மேன்மைப்படுத்துவதற்கு அவர்கள் யூதர்களுக்கு அது வழக்கமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு வசனத்தை எடுக்கலாம், மத்தேயு ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம். வாசிங்க. என்ன பண்ணணுமா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ஒழுங்கானவனாக, பர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக, நான் கிளாரிட்டி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும்னு என்ன பண்ணுமா, உன் முகத்தை கழுவி உன் தலைக்கு எண்ணெயை பூசு. இன்னொரு வசனம் வாசிங்க, லூக்கா 7:46. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதாவது தலையில் எண்ணெய் பூசுவது என்ன அப்படின்னா,
அவர்களை கனப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது, அவர்களை மேன்மைப்படுத்துவது, அவர்களுக்கு அதாவது பண்டிகை நாட்களிலே அவர்களுக்கு தலையிலே வீட்டுக்கு வந்தவர்களுடைய அந்த பிரயாண களைப்பில் இருப்பார்கள், உடம்பெல்லாம் சூடாக இருக்கும், அவர்களுக்கு தலையில எண்ணெயை ஊற்றி அவர்களை சுத்தப்படுத்துவது, அவர்களை மகிமைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, அவர்களை கனப்படுத்துவது அவர்களுக்கு அது வழக்கமாக இருந்தது. இப்போ கூட நம்ம ஊரில் இந்திய தேசங்களில் இந்துக்கள் மத்தியில் ஒரு இது உண்டு, பண்டிகை. இந்த பண்டிகை காலங்களில் காலையில் வந்துருச்சுன்னா காலையில் அவங்க எல்லார் தலையிலையும் எண்ணெயை ஊற்றி போட்டு அப்படி ஊற வச்சு குளிப்பாட்டுவாங்க. மற்ற நாளில் ஞாபகம் இருக்காது, அன்னைக்கு ஞாபகம் வரும். இப்போ தலையில் எண்ணெய் ஊற்றுவதற்கான அந்த நோக்கம் அவர்களை கனப்படுத்துவதும் சுத்தப்படுத்துவதும் அவர்களை சீர்படுத்துவதற்கும். அப்போ அவர் இங்கே என்ன சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் சத்துருக்கள் எல்லாருக்கும் முன்னாடி ரோட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நான் என் பிள்ளையை கூப்பிட்டு அது பிள்ளைக்கு தலையில் தன்னை எண்ணெயை ஊற்றி நான் அதை சுத்தப்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடி நான் என்னுடைய பிள்ளையை கனப்படுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாம் ஆடுகளாக இருக்கும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்னதாக நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால் நம்மை சுத்தப்படுத்துகிறார், நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்து இயலாமையை அவர் நன்மையாக மாற்றுகிறார் என்கிறது இந்த தலையிலே எண்ணெய் அபிஷேகம் எண்ணெயை ஊற்றுகிறார் என்கிற அந்த காரியம் அதில் நாம் கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக இந்த மெய்ப்பன் என்ன செய்கிறாராம், நம்மை பாதுகாக்கிறவர். நான் ஆடு எப்படி இருக்குன்னு சொன்னேன், டிபெண்டபிள் அண்ட் வல்னரபிள், சார்பு தன்மையும் பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் உள்ளவைகள். நம்ம இப்போ சார்பு தன்மை என்பதை நாம் அறிந்தோம், எப்படி நம்மை அவர் கவனித்துக் கொள்கிறார் என்பதை அறிந்தோம், கரவல் ஆடுகளைப் போல நம்ம எப்படி கவனித்தார் என்பதை நாம் அறிந்தோம். அப்போ எப்படி நம்மை ப்ரொடெக்ட் பண்றாருன்னு பாருங்க, இதே சங்கீதம் 23:4 வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும்னு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெரிய கோடும் முன்னாடி ஒரு வளைவு இருக்கும், அதை வச்சு நம்மளை பிடிச்சி இழுத்துருவாரு, அது கரெக்டு தான். ஆனால் இங்கே ரெண்டு விஷயம் சொல்லுது, உமது கோலும் உமது தடியும் ரெண்டு இருக்கு அங்கே, த ராட் அண்ட் த ஸ்டாஃப். இந்த ராடு அப்படின்னா என்னது, ஸ்டாஃப்னு என்னது, ஒன்று நம்ம வழக்கமாக பெரிய ஒரு குச்சியில் வளைவு இருக்கிற ஒன்று. ஏன் வளைவு வச்சுக்கிறாங்க, ஒருவேளை ஆடு வேகமாக ஓடுதுன்னா அதை பிடிச்சி இழுத்துக்கிறதுக்கு, பள்ளத்தில் விழுகும் பொழுது டக்குன்னு அதை பிடிச்சி தூக்குறதுக்கு அந்த வளைவான தடி அதுக்கு யூஸ் ஆகும். இந்த ராடு எதுக்கு யூஸ் ஆகுமா, மெய்ப்பன் ரெண்டு வச்சுருக்கிறான் கையில், ஒன்று பெரிய தடி, ஒன்று அந்த வளைவான ஒரு தடி கையில் வச்சுக்கிறான். அப்போ தூரமாக போகிற ஆடை கீழே விழுகிற ஆடை காப்பாற்றுறதுக்கு அதை கைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோல் என்ன, சின்னது, சின்னதாக ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா உட்காந்துருக்கும் பொழுது ஆடை மடியில் போட்டுட்டு அந்த என்ன மாதிரியான ஆடு, வெள்ளாடுகளை பற்றி நம்ம பேசவே இல்லை, நாம் பேசுகிறதெல்லாம் செம்மறி ஆடுகள், அதாவது கரவல் ஆடுகள், முடி நமக்கு ஸ்வெட்டர் தைக்கிறதுக்கு முடியை வியாபாரம் பண்ணுவதற்கு கொடுக்குற ஆடுகள், அந்த கரவல் ஆடுகள் நீங்கள் பார்த்துருக்க ஞாபகம் இருக்கும். ஆடு புலோண்டு தான் இருக்கும், ஆடு புள்ள தான் இருக்கும், முடியெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இப்படி இருக்கும், அதை வெட்டுவாங்க, அது ஃபுல்லாக வெட்டினதுக்கப்புறம் எத்தனோண்டு பூனை மாதிரி ஆயிரும், அவ்வளோ முடி அதில் வளர்ந்துருக்கும், பொத்து 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 பொத்துன்னு இருக்கும் அந்த ஆடு. அதனால தான் ரெண்டு பேருக்கு அந்த கசாப்பு கடை காரனுக்கும் மெய்ப்பனுக்கும் வித்தியாசம், மெய்ப்பனும் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறான், கசாப்பு கடை காரனும் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறான், ரெண்டுமே வந்து நல்லா சாப்பாடு கிடைக்கும். கசாப்பு கிடைக்காரன கொண்டு வந்து காலையில் அள்ளி அள்ளி கொட்டுவான், நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு. நம்ம கோழி கடைக்காரனை பார்த்தா தெரியும், வாயை திறந்து இடித்து வேற ஊட்டுவான், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எப்படி கோழியை நல்லா கவனிச்சுக்கிறான்னு. அவன் ஊட்டுற நோக்கம் வேற, மெய்ப்பன் கொடுக்குற சாப்பாடு நோக்கம் வேற. மெய்ப்பன் கொடுக்குற சாப்பாடு நோக்கம் என்ன, அது நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அது தன்னுடைய பலனை கொடுக்கணும். ஆனால்
கசாப்பு கடைக்காரன் கொடுக்குற சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டு கறியை வெட்டிடணும். ஒரே அவன் கதையை முடிச்சிடணும். இப்ப இந்த ராடு, சின்ன ராடு எதுக்கு? இவ்வளவு பெரிய முடியோட உள்ள அந்த ஆடு, வளர்ந்த ஆடை அவன் உட்கார்ந்து அந்த கோல் வழியாக அந்த முடியை நகர்த்தி 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 அது உள்ளுக்குள்ள இருக்கிற பேனு வண்டு அதில் உள்ள புழு அதெல்லாம் வெளியெடுத்து கிளீன் பண்றானான். அதுக்கு தான் அந்த உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடி வந்து என்னை பாதுகாக்கிறது, எனக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து என்னை பாதுகாக்கிறது. பட் அவர் பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொரு ஆடையும் அந்த முடி இவ்வளோ பெரிய முடி, நம்ம ஊரில் பார்க்குற வெள்ளாடுகளுக்கெல்லாம் முடி ஒன்றுமே இருக்குது, தடவுனா கூட திருவுண்டு தான் முடி இருக்கும். ஆனால் செம்மறி ஆடுகளுக்கு இப்படி உருண்டி அவ்வளவு நிரம்பி இருக்கும். வருஷத்துக்கு அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை ஷேவ் பண்ணி கொண்டு வியாபாரத்துக்கு சொட்டருக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய முடிகளுக்கு நடுவில் அவன் அந்த கோலை வைத்து தான் அப்படியே சீவி 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 ஓவரமாக வந்து விளக்கி விளக்கி பார்த்து உள்ளுக்குள்ளே ஏதாவது பதிஞ்சிருக்கா, ஏதாவது கடிச்சிக்கிட்டு இருக்கிறா, ஏதாவது வந்து பேன் அதை பிடிச்சிட்டு இருக்கிறா, ஏதாவது அந்த உண்ணி இருக்குதா பார்த்து பார்த்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு அது பயன்படுத்துகிறது. அப்போது நம்முடைய மெய்ப்பர் நம்மை எவ்வளவு கவனமாய் அவர் கவனிக்கிற, ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுறது மாத்திரமல்ல நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற தவறான காரியங்களையும் அவர் கவனிக்கிறவர். நம்மில் இருக்கக்கூடிய தவறான ஒட்டுண்ணிகளை அவர் கவனித்து அதை விளக்குகிறவர். அது எப்போ நம்மை விளக்குவாராம்? அவர் பக்கத்தில் உட்காந்து, அவர் தான் மெய்ப்பன்னு சொல்லி அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தால் அவர் உட்கார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய, எப்பா நீ இதை பண்ணுற இது வேண்டாம், இது நீ நல்லா இப்படி பேசுகிற இது வேண்டாம், இப்படி நடந்துக்கிற இது வேண்டாம், இவன் பக்கத்தில் உன்னை வந்து நாசப்படுத்திருக்கான் இவனை ஒதுக்கிறேன், இப்படிலாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நமக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 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 அதெல்லாம் எப்படி கொடுக்குறாரு? கண்ணை மூடிட்டு அப்படியே காலையில் கேட்டுக்கிட்டு இருந்தா இல்லை, பைபிள் படிக்கும் பொழுது வசனங்களிலிருந்து நமக்கு அந்த வார்த்தைகளை நமக்கு ஞானத்தை அவர் சொல்கிறார். 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வசனம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்திருந்ததுமன்றி, 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனை பற்றி கொள்கிறதற்கு மாத்திரமல்ல, 3வது வசனத்திற்கு கவனிங்க, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளது மட்டும் இல்லாமல், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொழுது எல்லா மேன்மையான வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறாராம். இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெக்டர், நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னா அவர் நம்முடைய தேவைகளை கவனிக்கிறவர், நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்த பொழுதுதான் நம்முடைய மெய்ப்பனுடைய குரல் நமக்கு தெரியும். இல்லைன்னா இன்னொரு மெய்ப்பன் நம்மை மெய்த்து கொண்டு போனால் நம்ம மெய்ப்பன் கையில் இருக்கிறோமா கசாப்பு கடைக்காரன் கையில் இருக்கிறோமா என்பதை முடிவு பண்ண வேண்டியது ஆடுகள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாருமா எழுந்து நின்று நாம் செ